அன்னைக்கு இன்னைக்கு எனக்கு இருந்தாலும் இணைந்தே இருப்போம் நம்மளோட இணைவோம் இணையத்திலோட. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆரோக்கியமான முறையில எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பா ரொம்பவே கை கொடுக்கும். மதிய உணவுக்கு சாப்பிடக்கூடிய வெள்ளை அரிசியை தவிர்த்துட்டு இந்த உணவை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஒரு சின்ன மிக்சிங் பவுல்ல 200 கிராம் பச்சை நெடக்கல்லப்பு சேர்த்து தண்ணி ஊத்தி 2-3 வாட்டி நல்லா அலசிக்கோங்க. அதுக்கப்புறமா அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ஒரு 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடணும். இப்ப பாருங்க நெடக்கல்ல பருப்பு நல்லாவே ஊறி உப்பி வந்திருக்கு. இப்ப வந்து இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து இதை ஒரு மிக்சி ஜார்ல நம்ம மாத்திக்கலாம். இப்ப தண்ணி ஊத்தி நம்ம நார்மலா தேங்காயில இருந்து எப்படி பால் எடுப்போமோ அதே மாதிரி நெடக்கல்ல பருப்புல இருந்து பால் எடுக்க போறோம். சோ நீங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சு 2 வாட்டி பால் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல திக்கான பாலா கிடைக்கும். இப்ப பாருங்க இதை அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இதை ஸ்ட்ரைனர் யூஸ் பண்ணி நம்ம நல்லா வடிகட்டிக்கலாம். டபுள் ஸ்ட்ரைனரை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து எந்த பிசுறும் இல்லாம பால் வந்து அப்பதான் வந்து சுத்தமான பாலா உங்களுக்கு கிடைக்கும். இப்ப இதை வடிகட்டி முடிச்சாச்சு. இப்ப வந்து இதை நம்ம அடுப்புல வந்து நார்மலா பால் காய்ச்சுற மாதிரி காய்ச்சிக்கலாம். இதை டைரக்டா நம்ம பயன்படுத்தக்கூடாது, அதுக்காக தான். சோ அடுப்புல வந்து ஒரு பாத்திரம் வச்சிருக்கோம். அதுல வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த நெடக்கல்ல பருப்பு பாலை வந்து நம்ம ஊத்திக்கலாம். நம்ம வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு நெடக்கல்ல பருப்புக்கு 600 ml அளவுக்கு நமக்கு திக்கான பால் கிடைச்சிருக்கு. பீனட் பாலை பொறுத்த வரைக்கும் எடை குறையணும்னு நினைக்கிறவங்களுக்கு அன்றாடம் தேவைப்படக்கூடிய புரோட்டீன், விட்டமின், கால்சியம், ஃபைபர், ஃபோலிக் ஆசிட் இந்த மாதிரி எல்லா சத்துக்களும் நிறைந்திருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். நீங்க நார்மலா எடுக்கக்கூடிய பாலை தவிர்த்துட்டு இதுல கூட நீங்க வந்து காஃபி டீ போட்டு குடிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு உங்களோட உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பை கரைச்சு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப பாருங்க பால் வந்து நார்மலா எப்படி பொங்குமோ அதே மாதிரி இதுவும் வந்து பொங்கி வரும். இப்ப பாருங்க நெடக்கல்ல பருப்பு பால் வந்து நல்லா பொங்கி வருது. கீழே அடி பிடிக்க கூடாது அப்படின்றதுனாலதான் நாங்க கரண்டி போட்டு இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கோம். ஒன்ஸ் இந்த மாதிரி நல்லா பாயில் ஆகி பொங்கி வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்ப இந்த காய்ச்சின நெடக்கல்ல பருப்பு பாலை நல்லா ஆற வச்சிடணும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இதை தயிரா மாத்த போறோம். அதுக்கு வந்துட்டு ஒரு 4 பச்சை மிளகாய காம்போட அப்படியே அந்த பால்ல நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுல ஒரு 10-12 மணி நேரம் நம்ம மூடி போட்டு மூடி ஓரமா வச்சிடணும். அந்தந்த கிளைமேட்டை பொறுத்து வேரி ஆகும். நீங்க நைட்டே இதை ரெடி பண்ணி காலையில ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான தயிர் கிடைச்சிரும். இப்ப பாருங்க நம்ம காலையில ஆயிடுச்சு. இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். தயிர் சூப்பரா நல்லா கெட்டியா வந்திருக்கு. இந்த பச்சை மிளகாயை மட்டும் நம்ம தனியா எடுத்து போட்டுட்டு நம்ம அந்த தயிரை வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த நெடக்கல்ல பருப்பு தயிரை வந்துட்டு எல்லா வயதினருமே தாராளமா சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நான் சொன்ன எல்லா சத்துக்களுமே நிறைந்தது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கர்ட் ரைஸ் சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி பீனட் கர்ட் யூஸ் பண்ணி சாப்பிடுங்க. அதுலேயும் வந்துட்டு மில்லட் ரைஸில் வந்து இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது கண்டிப்பாக வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ குக்கரில் ஒரு 100 கிராம் அளவுக்கு உடலுக்கு ஆரோக்கியமான சிறுதானிய வகையை சேர்ந்த சாமை அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். எந்த சிறுதானிய வகையை சேர்ந்த அரிசியா இருந்தாலும் சரி கண்டிப்பா அதை 2-3 வாட்டி நல்லா அலசிடணும். ஏன்னா அதுல தூசி நிறைய இருக்கும். சோ நம்ம நல்லா கைவிட்டு அலசி சுத்தம் பண்ணிடலாம். இப்ப பாருங்க நல்லா சுத்தமா இருக்கு. இப்ப வந்து நம்ம எவ்வளவு சாமை எடுத்திருக்கோமோ அதுக்கு 1/3 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்க்க போறோம். அதாவது நம்ம எடுத்திருக்க 100 கிராம் சாமைக்கு 350 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கர் மூடி வச்சுட்டு கரெக்டா வந்து 2 விசில் வந்ததுக்கு அப்புறம்
அடுப்ப சிம்ல வச்சு ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் வச்சீங்கன்னா சூப்பரா நல்லா வெந்துரும். இப்போ இது நல்லாவே வெந்துருச்சு, ஆவி போயிருக்கு. ஓபன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க சாமை அரிசி சூப்பரா வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இதில் மதிய லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு தேவையான அளவுக்கு வேக வச்ச சாமை அரிசி எடுத்துக்கிறோம். இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த நெடக்கல்லப்பருப்பு தயிர் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெடக்கல்லப்பருப்பு தயிரை வந்து அப்படியே கெட்டியாக ஊற்றாமல் கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக கரைச்சிக்கிட்டு மோர் பதத்தில் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போ ஆரோக்கியமான சிறுதானிய கர்ட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த தயிர் சாதத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிற வரைக்கும் அன்னைக்கு இன்னைக்கு எனக்கே இருந்தாலும் இணைந்தே இருப்போம் நம்மளோட இணைவோம் இணையத்திலோட.